இலகு வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 1 மற்றும் 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகுனா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி, 2022 ஆண்டின் மிஸ் இயர்த் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மீனா சூசோய். ஸோ பார்த்தீங்கன்னா தென்கொரியாவின் மீனா சூசோய் என்பவங்க தான் இந்த ஆண்டின் மிஸ் இயர்த் அப்படிங்கிற பட்டத்தை வென்றிருக்காங்க. மிஸ் இயர்த் 2022 இஸ் மீனா சூசோய், தி ஃபர்ஸ்ட் கொரியன் வின்னர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான மிஸ் இயர்த் பட்டத்தை தென்கொரிய நாட்டின் மீனா சூசோய் வந்து வென்றிருக்காங்க. அதில் இரண்டாம் இடம் பிடித்தவங்க யாருன்னா ஆஸ்திரேலியாவின் செரிதான் மோட்லோக் என்பவங்க. இவங்களுக்கு வந்து மிஸ் இயர்த் இயர் அப்படிங்கிற பட்டமானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து மூன்றாம் இடம், இந்த மிஸ் இயர்த் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்தவங்க யாருன்னா பாலஸ்தீனிய நாட்டின் நதீன் அயூப் என்பவங்க. இவங்களுக்கு மிஸ் இயர்த் வாட்டர் அப்படிங்கிற பட்டமானது வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, விமான நிலையங்களில் முகத்தோற்றம் மூலம் அடையாளம் காணும் டிஜி யாத்ரா தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜோதிராதித்யா சிந்தியா. ஸோ ரீசெண்டாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரான ஜோதிராதித்யா சிந்தியா அவர்கள் வந்து விமான நிலையங்களில் முகத்தோற்றம் மூலமாக அடையாளம் காணும் டிஜி யாத்ரா அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. கவர்மெண்ட் இன்ட்ரடியூசஸ் டிஜி யாத்ரா ஃபேஷியல் ரெகக்னிஷன் ஃபார் என்ட்ரி இன் டு ஏர்போர்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா விமான நிலையங்களில் வந்து முகத்தோற்றம் மூலமாக அடையாளம் காணக்கூடிய டிஜி யாத்ரா அப்படிங்கிற தொழில்நுட்பமானது தொடங்கப்பட்டிருக்கு. இதை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரான ஜோதிராதித்யா சிந்தியா. ஸோ அந்த ஜோதிராதித்யா சிந்தியா அவர்கள் பார்த்தீங்கன்னா மூன்று விமான நிலையங்கள், டெல்லி, பெங்களூரு, வாரணாசி, இந்த மூன்று விமான நிலையங்களில் இந்த டிஜி யாத்ரா தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இதையடுத்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம், இந்த டிஜி யாத்ரா அப்படிங்கிற தொழில்நுட்பமானது ஹைதராபாத், புனே, விஜயவாடா, கொல்கத்தா இந்த 4 விமான நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மூன்றாவது கேள்வி, இந்தியா உள்ளிட்ட 4 நாடுகளின் முதல் கடலோர பாதுகாப்பு மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ஸோ ரீசெண்டாக சென்னையில் தான் இந்தியா உள்ளிட்ட 4 நாடுகளுடைய முதல் கடலோர பாதுகாப்பு மாநாடானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் கடலோர பாதுகாப்பு மாநாடு, ஸோ நல்ல கவனிங்க, இந்தியா, மாலத்தீவு, இலங்கை, மொரிஷியஸ், ஸோ இந்த 4 நாடுகளுடைய கடலோர காவல் படையினர் பங்கேற்கக்கூடிய முதல் கடலோர பாதுகாப்பு மாநாடு சமீபத்தில் சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளரான கிரிதர் அரமனே. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்காக கொழும்பு பாதுகாப்பு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2011 தொடங்கப்பட்டது. ஸோ இந்த கூட்டமைப்போட உறுப்பு நாடுகள் தான் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, மொரிஷியஸ். ஸோ இதில் வங்கதேச நாடு வந்து பார்வையாளராக இருக்கு. நான்காவது கேள்வி, ஒரே நாடு ஒரே உரம் என்ற திட்டத்தின் கீழ் நாடிலேயே முதன்முறையாக எந்த நிறுவனம் பாரத் யூரியா விற்பனையை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்பிக். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே உரம் அப்படிங்கிற திட்டத்தின் படி வந்து நாட்டிலே முதன்முறையாக தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்தில் வந்து பாரத் யூரியா விற்பனையானது தொடங்கப்பட்டிருக்கு. ஒரே நாடு ஒரே உரம், ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது என்ன திட்டம் அப்படின்னா ஒரே பேரில் பாரத் யூரியா அப்படிங்கிற ஒரே பேரில் உரம் விற்பனை செய்யப்படுவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே உரம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தின் படி நாட்டிலே பார்த்திங்கன்னா முதன்முறையாக பாரத் யூரியா விநியோகத்தை ஸ்பிக் நிறுவனம், தூத்துக்குடியின் ஸ்பிக் நிறுவனம் வந்து தொடங்கியிருக்கு. ஐந்தாவது கேள்வி, உலகின் வலிமை மிக்க G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஸோ நம்ம இந்தியா தான் இந்த டிசம்பர் முதல் தேதியில் உலகின் வலிமை மிக்க G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. இந்தியா டேக்ஸ் ஓவர் G20 பிரசிடென்சி. ஸோ பார்த்தீங்கன்னா G20 அப்படிங்கிறத நம்ம உலகின் வலிமை மிக்க ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த G20 கூட்டமைப்போட தலைமை பொறுப்பை நம்ம இந்தியா தான் இந்த டிசம்பர் முதல் தேதி அதிகாரப்பூர்வமாக ஏற்றிருக்கு. இதில் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த G20 கூட்டமைப்புக்கு நம்ம இந்தியா தலைமை இருக்கிறது இதுதான் முதன்முறை. அடுத்து நம்ம இந்தியா தலைமை இருக்கிறத தொடர்ந்து அடுத்த ஆண்டு முழுக்க சுமார் 200 கூட்டங்களை, இந்த G20 கூட்டமைப்பு தொடர்பாக மொத்தமாக சுமார் 200 கூட்டங்களை நம்ம இந்தியா நடத்த பிளான் பண்ணியிருக்கு. அடுத்து G20 நாடுகளுடைய மாநாடு, G20 நாடுகளின் தலைவர்கள் மாநாடு அடுத்த ஆண்டு தில்லியில் செப்டம்பர் 9-10 ஆகிய தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் G20 கூட்டமைப்பு பற்றி பார்க்கலாம். G20 அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து குரூப் ஆஃப் 20, அதாவது 19 நாடுகள் பிளஸ் ஐரோப்பிய யூனியன் இணைந்தது தான் இந்த G20 கூட்டமைப்பு அப்படிங்கிறது. இந்த G20 நாடுகள் தான் சர்வதேச பொருளாதார மதிப்பில், அதாவது GDP சுமார் 85% பங்கினை கொண்டிருக்கு. அதே மாதிரி சர்வதேச வர்த்தகத்தில் 85% அதிகமாக இந்த G20 நாடுகளாலே மேற்கொள்ளப்படுது.
உலக மக்கள் தொகையில் பார்த்தோன்னா 2/3 பேர் வந்து இந்த G20 நாடுகளில் தான் வசிக்கிறாங்க. அடுத்து மெம்பர்ஸ் அதாவது உறுப்பு நாடுகள், இந்த G20 கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, நம்ம இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், தென்கொரியா, மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, துருக்கி, பிரிட்டன், அமெரிக்கா, அப்புறம் ஐரோப்பிய யூனியன் ஆகியவை. ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா G20 கூட்டமைப்பின் வழிகாட்டி, அதாவது G20 கூட்டமைப்புக்கான இந்தியாவின் செல்வாவாக அமிதாப் காந்த் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து இந்த G20 கூட்டமைப்புக்கான இந்தியாவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஹர்ஷ்வர்தன் சிங்லா வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து இந்த ஆண்டுக்கான G20 மாநாடுங்கிறது இந்தோனேஷியா தலைமையில் நடைபெற்றது பாலியில். அடுத்து உங்களுக்கான கேள்வி, சமீபத்தில் இந்த G20 கூட்டமைப்புக்கான இந்தியாவின் C20 தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். 6வது கேள்வி, 2020-2021 பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கு எத்தனை பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 114 பள்ளிகள். ஸோ பார்த்தீங்கன்னா 2020-2021 கல்வியாண்டின் பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கு 114 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ பேராசிரியர் அன்பழகன் விருது, இந்த விருது தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. இப்போது 2020-2021 கல்வியாண்டில் 114 பள்ளிகள் இந்த பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இந்த பேராசிரியர் அன்பழகன் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நம்ம தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியிருக்காரு மற்றும் இவர் சிறந்த கல்வியாளரும் கூட. ஸோ இப்போ இவருடைய நூற்றாண்டின் நினைவு கூறும் வகையில் தான் இவருடைய பெயரில் கற்றல், கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம் இந்த மாதிரி பன்முக வளர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த பள்ளிகளுக்கு இவருடைய பெயரில் விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி இப்போ 2020-2021 பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கு 114 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் பள்ளி கல்வித்துறை செயல்படக்கூடிய TPI வளாகத்தில் பேராசிரியர் அன்பழகனோட சில திருவுருவச் சிலையானது நிறுவப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு அந்த வளாகத்துக்குமே பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காங்க. அடுத்து மற்றொரு விருது, ஸோ நம்ம தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பார்த்தீங்கன்னா எண்ம விருதானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. 7வது கேள்வி, நவம்பரில் வசூலான சரக்கு சேவை வரி டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி ₹1.46 லட்சம். ஸோ கடந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சரக்கு சேவை வரி அதாவது GST ஆனது ₹1.46 லட்சம் வசூல் செய்யப்பட்டிருக்கு. GST கலெக்ஷன் க்ரோஸ் 11% டு ₹1.46 லேக் இன் நவம்பர். ஸோ GST அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது தமிழில் சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பரில் ₹1,45,867 கோடியாக வசூல் செய்யப்பட்டிருக்கு. இது முந்தைய ஆண்டு நவம்பரோடு ஒப்பிடும்போது 11% அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இதையும் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்னா இப்போது ஏப்ரலில் வந்து ₹1.68 லட்சம் GST வசூலாயிருக்கு. ஸோ இதுதான் இதுவரைக்கும் வசூலிக்கப்பட்ட மாதாந்திர GST ஹையஸ்ட் அமௌண்ட்டு. அடுத்து இதையடுத்து 2வது இடத்துல வந்து அக்டோபரில் வசூலிக்கப்பட்ட 1.52 லட்சம் இருக்கு. 8வது கேள்வி, தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி December 2. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமானது December 2 அனுசரிக்கப்படுகிறது. நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அதாவது தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மாசு கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக December 2 அனுசரிக்கப்படுகிறது. ஓகே, அது ஏன் December 2 அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே தினத்தில் தான் 1984 போபால் விஷவாயு விபத்தானது ஏற்பட்டது. அதே என்ன போபால் விஷவாயு விபத்து அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் தான் போபால் இருக்குது. ஸோ அந்த போபாலில் செயல்பட்டு வந்த தனியார் பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையில் பார்த்தீங்கன்னா இதே 1984 December 2 மெத்தில் ஐயோசைனேடு அப்படிங்கிற விஷவாயு கசிந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷவாயு கசிந்த முதல் 72 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா 25,000 பேர் சுமார் வந்து 25,000 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கிறாங்க. மேலும் சுமார் 500,000 பேர் வந்து இந்த விஷவாயுனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த தினத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் போபால் விஷவாயு கசிவு விபத்து குறித்து ஒரு தீர்மானம் தாக்கல் செஞ்சுருக்காங்க.
ஸோ அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த பிரிட்டனோட நாடாளுமன்றத்தில் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதாவது மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்தை பற்றி பார்த்தோம்னா, இது 1974 செப்டம்பர் 22 நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து இதோட தலைவராக இருப்பவர் யாருன்னா தன்மை குமார், தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. அடுத்து உலக எய்ட்ஸ் தினம், ஸோ நேற்று December 1 ஸோ December 1 தான் உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து தீம், இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்னென்னா ஈக்குவலைஸ் அப்படிங்கிறது. 9வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதன்மை கணக்காய்வு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி நெடுஞ்செழியன். ஸோ ரீசெண்டாக தமிழ்நாட்டின் முதன்மை கணக்காய்வு தலைவராக சி நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. சி நெடுஞ்செழியன் டேக்ஸ் சார்ஜஸ் பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ரீசெண்டாக தமிழ்நாட்டின் முதன்மை கணக்காய்வு தலைவராக சி நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இவர் வந்து 1996 ஐஏஏஎஸ், அதாவது ஐஏஎஸ் கிடையாது, ஐஏஎஸ் அதிகாரியாக அவருடைய பணியை தொடங்கியிருந்தார். அடுத்து மற்றொரு நியமனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தமிழக சட்ட ஒழுங்கு ADGPயாக கே சங்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. 10வது கேள்வி, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் டிசம்பர் மாத தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. ஸோ நம்ம இந்தியா தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் டிசம்பர் மாத தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. இந்தியா அசியூம்ஸ் தி பிரசிடென்சி ஆஃப் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார் தி மந்த் ஆஃப் டிசம்பர். ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் சுழற்சி முறையில் உறுப்பு நாடுகள் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுட்டு வருது. ஸோ அதன்படி இந்த மாதம் டிசம்பரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை நம்ம இந்தியா தான் ஏற்றிருக்கு. ஓகே, இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை பற்றி பார்த்தோம்னா, இது வந்து 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் 10 நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கு. அதில் அந்த 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகியவை தான் 5 நிரந்தர உறுப்பினர்கள். அடுத்து 10 நாடுகள் வந்து நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளாக 2 ஆண்டுகளுக்கு வந்து தேர்வு செய்யப்படுது. ஷார்ட் நியூஸ், ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்திய கடலோர காவல்படை கிழக்கு பிராந்திய ரோந்து பணியில் வந்து புதிய இலகு ரக ஹெலிகாப்டர், அதாவது AH-MK3 வசதியுடன் கூடிய 840 அப்படிங்கிற புதிய படைப்பிரிவானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதை தொடங்கி வைத்தவர் யாருனா இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குநரான VS பதானியா. அடுத்து அமெரிக்க நாடாளுமன்றத்தின் மேலவையான செனட் சபையில் பார்த்தீங்கன்னா சமபாலின திருமணங்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிப்பதற்கான மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2022 ஆண்டின் மிஸ் இயர்த் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீனா ஜூசோய். 2வது கேள்வி, விமான நிலையங்களில் முகத்தோற்றம் மூலம் அடையாளம் காணும் டிஜி யாத்ரா தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜோதிராதித்யா சிந்தியா. 3வது கேள்வி, இந்தியா உள்ளிட்ட 4 நாடுகளின் முதல் கடலோர பாதுகாப்பு மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. 4வது கேள்வி, ஒரே நாடு ஒரே உரம் என்ற திட்டத்தின் கீழ் நாட்டிலேயே முதன்முறையாக எந்த நிறுவனம் பாரத் யூரியா விற்பனையை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்பிக். 5வது கேள்வி, உலகின் வலிமை மிக்க G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. 6வது கேள்வி, 2022-2021 ஆண்டின் பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கு எத்தனை பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 114 பள்ளிகள். 7வது கேள்வி, நவம்பரில் வசூலான சரக்கு சேவை வரி டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி ₹1.46 லட்சம். 8வது கேள்வி, தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி December 2. 9வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதன்மை கணக்காய்வு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி நெடுஞ்செழியன். 10வது கேள்வி, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் டிசம்பர் மாத தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.